அம்மா போட்டிருக்கேன். என்னமல்ல வெல்கம் பேக் டு மஹில்ஸ் மார்க்கெட் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க, நானுமே நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட எடுத்து ஒரு 10 days மேலேயே இருக்கும், 17th அன்றைக்கி எடுத்தது தான். இந்த விலாக் வந்து அன்றைக்கி நான் ஈவினிங் மேலே தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். இது கூட ஒரு ஃபேஸ் பேக்கு சின்னதாக வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பமாவோ பேட்டர் வந்து நான் எந்த மாதிரி ரெடி பண்ணுவேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் வந்து நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். லைட் நான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணேன் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு கப் வந்து பால் எடுத்திருக்கேன், நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஜூஸை வந்து நான் வந்து தனியாக வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்திருப்பேன் இல்லையா, அந்த சக்கு இருக்கும் இல்லையா, அதை இந்த பாலில் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இந்த பேக் எனக்கு ஓகே ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு, ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிடுவேன். பச்சரிசி மாவு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு எடுத்துட்டேன். இல்லை கிட்டத்தட்ட 1¼ கப்பு நான் எடுத்திருந்தேன். நான் எடுத்திருந்த மெஷர்மெண்ட் கப்பு பார்த்தீங்கன்னா இந்த கப்புன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி தான் ஒரு கப்பு, இந்த அளவில் 1¼ ஒரு கப் ஃபுல்லாக ஒரு கப்பில் இந்த அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வந்து 5 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைக்க போட்டுடலாம். ஸோ ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி வந்து அரைப்பாங்க. நான் எந்த மாதிரி அரைக்கிறேன்னு அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் எந்தெந்த மாதிரி அரைப்பீங்கன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். பச்சரிசி மாவு வந்து அரைக்க போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். யூடியூப்பாக தான் நானுமே எடுத்தேன், பட் நல்லா வந்துச்சுன்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான். இது போட்டுட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை, அதுவுமே நம்ம அரை மணி நேரம் வச்சோம்னா கீழே கொஞ்சம் வடிகட்டும், அந்த வடிகட்டினதை எடுக்க வேணாம். இது பார்த்தீங்கன்னா பாலும் அந்த பொட்டட்டோட சக்கை, நம்ம பிழிஞ்சு எடுத்த ஒரு சக்கரம், அதை ரெண்டுமே நல்லா வந்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் கிண்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுக்க சொன்னாங்க, அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க சொன்னாங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அரை பீட்ரூட், பீட்ரூட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா திருவி அதோட சாரியுமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு, அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதையுமே இப்போ மிக்ஸ் பண்ணி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு இதுவுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். பட் இந்த பேஸ்ட் வந்து நல்லா வருமானு எனக்கு தெரியலை. ஸோ கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்துச்சா, ஸோ நான் அதனால தான் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணல. நம்ம ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ 7 days நம்ம வந்து ஸ்கின் வந்து ஒயிட்னிங் ஆகும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. நல்லா ஆற வச்சு இதே போல் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பச்சரிசி வந்து நல்லா வந்து அரைஞ்சிச்சு, ஒரு 80% நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை திருவல் இருக்கு இல்லையா தேங்காய் திருவல், அதில் வந்து ஃபுல்லாகவே தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பழைய சாதம், பழைய சாதம்னா நேற்று உள்ளது கிடையாது, மார்னிங் நம்ம சாதம் வடிச்சிருக்கோம்ல அது. ஸோ பச்சரிசி வந்து பச்சரிசி வந்து ஒரு 80% அரைஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ஆப்பத்துக்கு பேட்டர் அரைப்பீங்களா, இல்லை நீங்கள் வேறு மெத்தடில் அரைப்பீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிச்சுது, இது வந்து ஒரு பேஸ்ட் போல் தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திட்டில்லாமல் நம்ம வந்து கிண்ட கிண்ட கொஞ்சம் கட்டி ஆகிற பச்சரிசி மாவு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து 7 days அப்ளை பண்ணால் போதும், ஸ்கின் வந்து ஒயிட்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்தளவுக்கு பாசிபிள் ஆகும் தெரியலை. ஸோ இதே போல் ஒரு கிளாஸ் பாட்டிலில் நான் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இது ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சா கெட்டு போகாமல் இருக்கும், வெளியே வச்சுருந்தா கெட்டு போயிடும்.
ஸோ அந்த பேக் வந்து நம்ம எப்போவுமே ஒரு ஃபேஸ் பேலாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓரளவு உங்களுக்கு நான் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும்போது ஓரளவு ஐடியா இருக்கும். உங்களுக்கு வந்து நான் ரசல் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பண்ணி பார்க்கணுன்னா இதை மாதிரி நீங்கள் லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எப்படியும் நான் இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 10 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு நான் இன்றைக்கி வீடியோ வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறேன். ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். பச்சரிசி மாவு வந்து நல்லா சாஃப்டாக அரைஞ்சிச்சுது. எப்போவுமே வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு இடையில பாப்புட்டியோரும் வந்துட்டால் சவன்ட்ட பேசி பேசி தான் நான் வந்து அரைச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்மளுக்கு இன்னொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் இதில் ஒரு மெயினே பார்த்தீங்கன்னா ஒரு புளிச்ச மாவு ஆட் பண்ண போகிறோம். அது தான் வந்து ஆப்பத்துக்கு வந்து நல்ல ஒரு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பேட்டர் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நான் போன வாரம் வந்து தோசமாக அரைச்சிருந்தேன்னா அதில் வந்து கொஞ்சம் மிச்சம் வந்தது. ஸோ அதை வந்து இந்த ஆப்பத்துக்கு நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம்னா பச்சரிசி அது கூட இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நான் வந்து ஒரு 2-3 டம்ளர் வந்து புளிச்ச மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இதில் நம்ம தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் இந்தளவுக்கு ஓரளவு லிக்யூடாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து பேக்கிங் சோடா போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் சுட்டா போகிறோம். நல்லா பஞ்சு போல் ஆப்பம் வரும். நான் எப்போவுமே வந்து தோசைக்கல்ல தான் சுடுவேன். எப்போ மாதம் ஒருக்க தான் ஆப்போசைட்டில் சுடுவேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து இந்த அழுக்கு ஏதாவது இருக்கும்ல ஃபேஸில். ஸோ மை க்ரீமி கன்சிஸ்டன்சில தான் இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆகுறது அதில் காமிக்கிறாங்க, பிக்சர் தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கிறாங்க. இந்த வீடியோ நானே யூடியூப்பில் தான் வீடியோ பார்த்துருந்தேன், நல்லா டார்க்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டேஸில் கொஞ்சம் ஒயிட்டாக காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேர் ஆகிட்டாங்க. ஸோ நம்ப மாதிரி எனக்கு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லாம் எவ்வளோவா டார்க்காக இருக்கவங்களும் இதை போட்டு ஒயிட் ஆகிடுவாங்கல்ல. ஸோ அப்படி 1 வீக்கில் கலர் சேஞ்ச் ஆகும் தெரியல. பட் இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம நல்லா ஸ்கின் டோனே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது தான். பட் கொஞ்சம் வேணால் க்ளோ கொடுக்குமா இருக்கும். அதுதான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரெசல்ட் கிடச்சிச்சுன்னா அப்லோட் பண்ணலாம். ஏன்னா இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இதாக இருந்தது. கொஞ்சம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ராசஸாக தான் இருந்தது. ஸோ இதை நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கும் ஃப்ளாப் ஆகி என் மேலே உங்களுக்கு கடுப்பாகி ஸோ இது தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் நல்லா இருந்ததானா அப்ளோ பண்ணலாம். நீ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட் டேட். இது வந்து நான் வந்து 24 or 25 அந்த டைம்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிங்கிஷ் கலரில் தான் இருக்குது. சரி, ஓகே. இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வைக்கிட்டாங்க. நான் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் வந்து காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ பாப்புட்டியை பார்த்தீங்கன்னா அத்தை வந்து அம்முட்டி டியூஷனில் கொண்டுடுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அவ்வளோமே நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லைன்னு வீட்டிங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது இந்த டைமில். இப்போ ஈவினிங் டைமில் நான் ஈவினிங் டைமில் மோஸ்ட்லி வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடுச்சுட்டு, ஏன்னா நான் வந்து மாவாட்டி வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை அம்மா போட்டிருக்கேன் முகத்தில். தடவை பார்க்க அம்மா என்ன போட்டிருக்கேன் மனத்தி பாக்கு என்ன வைக்கல என்ன போட்டிருக்கேன் அம்மா முகத்தில் என்ன பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஆஃப்டர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம். என்ன வச்சுட்டு வீடியோ எடுக்கவே முடியாது. இறங்க கூடாது. ஸோ இப்படி தான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இருக்குது. அவங்க இப்போ நடக்கணுமா?
ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் தெரியலை. 7 days வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? என்ன பட்டு சரி ஓகே, இதுக்கு மேலே அவள் பாப்பூட்டி வீடியோ எடுக்க விட மாட்டான். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து சரி ஓகே சரி ஓகே இதோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். ஸ்டில் தன் பாய் ஃப்ரெண்ட் மைக்கேல் இக்னேஷ் டாடா, பை பை.